ஹலோ குட் மார்னிங் நம் தேவிசி கம்பெனி ஃப்ரம் ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் ப்ளஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் எயிட்டின் ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃப்ரீயாக டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ த்ரீ செவன் ஒன் ஜீரோ இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் ப்ளஸ் கமோடி மார்க்கெட்டோட ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங்கை பற்றி உங்களுக்கு டீடெயிலாக வேணும் அப்படின்னாக்கா எங்களோட வெப்சைட்டை கோ கோத் பண்ணுங்க ஜஸ்மி இன்வெஸ்ட் டாட் காம் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அதை செக் பண்ணிக்கலாம் ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் நெகட்டிவ் தான் இருக்குது ப்ளஸ் மிக்சடாகவும் இருக்குது பட் ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து ஒன் நாட் ஃபோர் டவுனில் இருக்குது எச்ஜிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் இருக்குது அண்ட் தென் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ்டு மைல்டு ஃபிளாட்டியூ ஃப்ளாட்டாக இருக்குது ஒரு பெரிய நெகட்டிவ் எதுவும் அந்த மாதிரி வந்து இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன் ஆட் ஃபோர் ஒன் டென் வந்து இப்போ வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் புட்ஸில் ஓப்பன்ன்ற செப்டிங்கு நம்ம பார்த்துக்கலாம் காலில் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல் இமீடியட்டாக இருக்குது அதே போல் டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இருக்குது அதுவும் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் வந்து மேஜர் சப்போர்ட்டிங்க ஸோ அப்போ டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோடும் அண்ட் தென் டென் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆ செவன் ஹண்ட்ரட் நம்மளோட லெவலாக வச்சிக்கலாம் ஸோ டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து இந்த எக்ஸ்பெயரிக்குள்ளே லெவலாக வச்சிக்கலாம் எக்ஸ்பைரி வந்து டுமாரோ இருக்குது அதனால் வந்து இந்த லெவல் நம்ம வச்சிக்கலாம் ஆஸ் பர் கேண்டல் படி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ட்ரேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப் டவுன் போட்டு ஓப்பன் ஆகி சேமாக இருக்குது அது வந்து ஒரு பெரிய பேரிஷ் கேன் கண்டினியூ ஆகுது ஸ்டில் வந்து இந்த லெவல் தான் வந்து கண்டினியூ ஆகுது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓய் ஆர் ஒன் ஆர் டூ வந்து அப்டேட் ஆகாமலே இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து நிஃப்டியில் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகாமலே இருக்குது ஸோ மறுபடியும் ஒரு செக் பண்ணிக்கலாம் ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் வந்து அப்டேட் ஆகலை ஆஸ் பர் எலியார்டியா இங்கே இருக்குது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து சில் வந்து அந்த கண்டினியூஷன் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகுது அன்றைக்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மேபி வந்து இந்த க்ரீன் லைன் டச் ஆகிட்டு ஃபர்தராக ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் இன்னும் கண்டினியூ ஆகும் ஃபால் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து மேஜர் சப்போர்ட் நம்ம பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் வந்து நம்ம வந்து ஒரு சென்டிமெண்டல் மேஜர் சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பயிங்க்கு நம்ம சான்சஸ் வந்து இந்த த்ரீ அலிகேட்டருக்கு மேலே போனால் தான் பையிங் வரும் ஸோ அப்போ அவனை வந்து பையிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படியே மேலே பை போனாலும் இந்த கேப் ஆனால் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கேப்ன்றது எஸ்டர்டே க்ளோஸ் எஸ்டர்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நான் இதனால சிக்ஸ் ஃபிஃப்டி லெவலில் வந்து மேபி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபர்தராக வந்து செல்லிங்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே போல் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியாக ஃபர்தராக வந்து செல்லிங்கு தான் இருக்குது அதே போல் வந்து இந்த கேப்பை வந்து கேப் டவுன் போட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தராக செல்லிங் இருக்குது ஆஸ் பர் எடியர் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக அதுவுமே வந்து இன்னும் வந்து செல்லிங் தான் கண்டினியூ ஆகுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபிஃப்த்வேவ் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த ஃபிஃப்த்வே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேபி ஒரு சின்ன புல் பேக் வரலாம் வந்துட்டு அங்கேருந்து வந்து அகைன் வந்து ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பையிங்கான எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை செல்லிங் தான் கண்டினியூ ஆகுது நம்ம வந்து மேபி வந்து கொஞ்சம் மேலே போனால் ஃபர்தராக வந்து செல் பண்ணாமல் தவிர பையங்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல்ஸ் போத்தார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் செல்லிங் செல் மோட்லேயே தான் இருக்குது ஃப்ரெஷ் பைங்கிறது வந்து பெருசாக போகுமான்னு தெரியல அது வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து கம்மி தான் ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து மேலே போனாலும் நம்ம ஃபர்தராக இங்கேருந்து செல்லிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பை பை பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ